வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மீன் வறுவல், செட்டிநாட்டு மீன் வறுவல் எப்படின்னு சொல்றேன். வாங்க கிச்சனுக்கு தேவையான பொருட்கள். வெள மீன், இது எங்கள் ஊரில் இந்த மீன் கிடைக்கும். உங்கள் ஊரில் என்ன மீன் கிடைச்சாலும் சரி, இது நான் கிழக்க இது ரெண்டு மீன் நான் எடுத்திருக்கேன். ஊரில் எந்த மீன் கிடைச்சாலும் இந்த மாதிரி வறுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள்: உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இந்த மசாலாவை வந்து நம்ம வந்து அம்மியில் அரைச்சி இதுக்கு செய்ய போகிறோம். இதுதான் செட்டிநாடு ஸ்பெஷல். வந்து தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 2-3 பூண்டு பல் எடுத்திருக்கேன். ரொம்ப பூண்டு போட்டால் வறுக்கையில் கருகிடும், ஆனால் உள்ளறக்க உள்ள மீன் வேகாது. இந்த மசாலாவெல்லாம் இப்போ அம்மியில் அரைக்க போகிறோம். எப்படின்னு சொல்கிறேன், வாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய், தேங்காயை வச்சு நல்லா அரைச்சிட்டு, இப்போ சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருவோம். இதையும் நல்லா தேங்காயோட நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக பட்டு பட்டாக அரைச்சாதான் மீனில் ஒட்டும். கொஞ்சோனையும் பூண்டை வச்சு நல்லா அதையும் நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இதை இப்போ வளைச்சிருவோம். இப்போ அரைச்சி வச்ச மசாலையை இதில் சேர்த்துருவோம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டோம். நல்லா பிணைஞ்சிடணும். மீனில் நல்லா சாறுறது மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. பிரட்டியில் செட்டிநாடு ஸ்மெல்லு நல்லா அடிக்குங்க. செட்டிநாடு மசாலா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பிரட்டையிலே உங்களுக்கு தெரியுங்க. இது நல்லா 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு மீனாக எடுத்து இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் நல்லா முழுகிற அளவுக்கு எடுத்து வைங்க. இது நான்ஸ்டிக் கடா, இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும், நல்லா வெந்துடும். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டுக்கோம். சைடு நல்லா வெந்துடும். நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துருவோம். செட்டிநாடு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.